வணக்கம் லைட்னிங் நியூஸ். பாகிஸ்தானின் பிரபல செய்தி தொலைக்காட்சி திடீரென சில நிமிடங்களுக்கு ஹேக் செய்யப்பட்டு இந்திய தேசிய கொடி திரையில் தோன்றியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானின் பிரபல்டான் எனும் தொலைக்காட்சியில் விளம்பரம் ஒளிபரப்பப்பட்ட சமயத்தில் திடீரென திரையில் இந்தியாவின் மூவர்ண தேசிய கொடி தோன்றி சுதந்திர தின வாழ்த்துக்கள் ஒளிபரப்பாகியுள்ளது. இது தொடர்பான புகைப்படங்கள் இணையதளத்தில் அதிகளவில் பகிரப்பட்டு வருகிறது. இந்த ஹேக் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்ட தொலைக்காட்சி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ், இங்கிலாந்து நிறுவனங்களிடம் 10 கோடி கொரோனா தடுப்பூசி வாங்க அமெரிக்கா ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. அமெரிக்காவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 47 லட்சத்தை தாண்டிவிட்டது. எனவே கொரோனா தடுப்பூசி வாங்குவதில் அமெரிக்கா ஆர்வமாக உள்ளது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த சனோபி, கிளாஸ்கோ மிட்கிளைன் ஆகிய மருந்து உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து கொரோனா தடுப்பூசியில் 10 கோடி டோஸ் கொள்முதல் செய்ய அமெரிக்க அரசு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்திற்காக க்ரூ டிராகன் விண்கலமுடன் கூடிய பால்கன் 9 ரக ராக்கெட்டை தயாரித்திருந்தது. கடந்த மே 31 புளோரிடாவில் உள்ள கென்னடி ஏவுதளத்தில் இருந்து இந்த ராக்கெட் மூலம் பாப் பென்கென் மற்றும் டக்கர்லி விண்ணுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதன் மூலம் விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பிய முதல் தனியார் நிறுவனம் என்ற பெருமையை பெற்றது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ISS 2 மாதங்களுக்கும் மேலாக தங்கி ஆராய்ச்சி செய்து வந்த ராபர்ட் பெகன்கின் மற்றும் டக்ளஸ் கர்லி ஆகியோர் அங்கிருந்து புதிய க்ரூ டிராகனில் சனிக்கிழமை பூமிக்கு புறப்பட்டனர். சுமார் 21 மணி நேரம் பயணித்த இருவரும் மெக்சிகோவின் வளைகுடா கடல் பகுதியில் தரையிறங்கினர். 17,500 மைல் வேகத்தில் வந்த பாராசூட் படிப்படியாக 15 மைல் வேகத்திற்கு குறைக்கப்பட்டது. டிராகன் பாராசூட் தரையிறங்கியதும் படகு மூலம் கடற்படைக்கு அழைத்து வரப்பட்ட விண்வெளி வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மருத்துவ பரிசோதனைக்கு பின் குடும்பத்தினரை சந்திக்க வீரர்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். 45 ஆண்டுகளுக்கு பிறகு முதன் முறையாக பிளாசா டவுன் என்று சொல்லப்படும் தண்ணீரில் தரையிறங்குவதை நாசா வெற்றிகரமாக நிகழ்த்தியுள்ளது. அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் 20,000 ஏக்கருக்கு பரவியுள்ள காட்டுத்தீயால் 1,000கணக்கான பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள ரிவர்சைட் கவுண்டி என்ற வனப்பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை மாலையில் திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டது. ஒரு சில மணி நேரங்களில் மலமளவென பரவிய தீ கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. முதலில் சுமார் 700 ஏக்கர் பரப்பளவில் தீ பரவியதாக கூறப்படுகிறது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்புத்துறை அதிகாரிகள் 1,300க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களை கொண்டு காட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்தனர். ஆனாலும் தொடர்ந்து தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் அந்த பகுதியே புகை மண்டலமாக காட்சியளிக்க தொடங்கியது. இந்த காட்டுத்தீக்கு ஆப்பிள் ஃபயர் என பெயரிட்ட அதிகாரிகள் வனப்பகுதியையொட்டி 2,500க்கும் மேற்பட்ட வீடுகளில் வசித்த 8,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இந்த நிலையில் ஏராளமான தீயணைப்பு வாகனங்களை பயன்படுத்தியும் கட்டுக்கடங்காத காட்டுத்தீ 2,000 ஏக்கர் அளவுக்கு பரவி உள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செங்குத்தான கரடு முரடான மலைப்பகுதிகளில் தீயணைப்பு வாகனங்கள், ஹெலிகாப்டர்கள் அணுக முடியாதவையாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியாவின் மற்றொரு பகுதியையும் சொந்தம் கொண்டாடும் நேபாள மேயரின் பேச்சால் மீண்டும் சர்ச்சை எழுந்துள்ளது. இந்தியாவுக்கு சொந்தமான லிபுலி, கலாபானி மற்றும் லிம்பியதுரா ஆகிய பகுதிகளுக்கு சமீபத்தில் நேபாளம் உரிமை கொண்டாடியது. அதோடு இந்த பகுதிகளை இணைத்து புதிய வரைபடத்தையும் கடந்த மே மாதம் வெளியிட்டது. நேபாளத்தின் இந்த நடவடிக்கைக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. ஒருதலை பட்சமான நடவடிக்கை எனவும் வரலாற்று பூர்வமாக எந்த ஆதாரங்களும் இன்றி நேபாளம் தனிச்சையாக செயல்படுவதாக இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்தது. தொடர்ந்து நேபாள பிரதமர் KP ஒலியும் இந்தியாவுக்கு எதிராக பேசி வருகிறார். இதனால் இருநாட்டு உறவில் பிளவுகள் மேலும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இந்த நிலையில் நேபாள நாட்டின் பிம்புத் நகர் பலித்ராகாவின் மேயர் சுரேந்திர பிசக் புதிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அதாவது இந்திய நேபாள எல்லையில் இருக்கும் சம்பாவத் மாவட்டத்தின் குமாவன் பகுதி நேபாளத்திற்கு சொந்தமானது. இந்த பகுதி பல ஆண்டுகளாக நகர் பலிக்காவின் வன சமூக குழுவால் நிர்வகிக்கப்பட்டு வந்தது. இங்கு மர வேலைப்பாடுகள் நிறைந்த கட்டுமானங்கள் நிறைந்த காலமாக இருந்துள்ளன. ஏராளமான மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்துள்ளது. இருநாட்டு அதிகாரிகளும் கூட்டாக நில அளவை பணிகளில் ஈடுபட்டு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். எல்லை பிரச்சனை இரு நாட்டிற்கு நல்லதல்ல. விரைவில் இது முடிவுக்கு வர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சம்பாவத் மாவட்டம் தனக்பூர் எல்லை பகுதியில் நேபாள நாட்டினர் அத்துமீறி உள்ளே நுழைந்துள்ளனர். இது பில்லர் நம்பர் 811 என்று கூறப்படும் கைவிடப்பட்ட பகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இதற்கு இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது பற்றி நேபாள நாட்டு உயர் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டது. உடனே சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வந்த அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வரும் வாரங்களில் இருநாட்டு அதிகாரிகளும் சந்தித்து இந்த பிரச்சனை குறித்து ஆலோசனை நடத்துவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தி லைட்னிங் டாட் நியூஸ் வெப்சைட்டை பாருங்கள்.